ஸ்வீட் டாட் காம் இந்த திருநெல்வேலி ஹல்வா மற்றும் கருப்பட்டி ஸ்வீட்ஸ் அடங்கிய ட்ரெடிஷனல் ட்ரீட் கிஃப்ட் பாக்ஸோட கொண்டாடுங்க

கோர்ட் சீக்வன்ஸ் பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எக்கச்சக்கமான வாய்ஸஸ் ஏன் ஓவர்ல பண்ணி பேசுறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்றீங்க கோர்ட்ல வந்து இப்படி மாறி மாறி சரமாரியா பேசுறது வந்து எந்த கோர்ட்ல நடந்துட்டு இருக்குன்னு தெரியல ஒரு விஷயத்த ஒருத்தவங்க கன்வே பண்ணும்போது போது அந்த விஷயத்த கம்ப்ளீட்டா முடிச்சாதானே இன்னொருத்தவங்க பேசணும் அதை விட்டுட்டு எல்லாருமே இன்க்ளூடிங் ஜட்ஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு விஷயத்த பேச வரதுக்கு முன்னாடியே வந்து அந்த விஷயத்தை வந்து ஃபுல் ஸ்டாப் பண்ண பார்த்துட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க பட் ஜட்ஜ் வந்து அதை வந்து டென் டுவெண்ட்டி பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆரி அப்படின்னு

நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்றேன் பட் ஆரி வந்து ஆஸ் அ வியூவரா ஸ்டார்டிங்லேயே வந்து அப்படி ஸ்டாப் பண்றது இன்னும் நீங்க ஃபேர் ஆஃப் கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு எனக்கு தெரியல பட் ஆரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் ரெண்டு நாளாவே வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காரோ எதுக்கு எடுத்தாலும் பர்ஸ்ட் ஆகிறாரோ அப்படின்னு தோணுது அண்ட் இன்னைக்கு ரெண்டு மூணு விஷயத்துல நான் பார்த்தேனே இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சுச்சி கிட்ட சொன்னதா இருக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த சனம் வெஸ் எஸ் பாலான்னு வரும்போது சம்யுக்தா கிட்ட திடீர்னு ஏன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க நீங்க கேப்டன் ஆயிட்டீங்கன்னு பேசாதீங்க அப்படிங்கிறாரு நேத்து எபிசோட்ல கூட இந்த கேப்டன்ஷிப்பை வந்து நீங்க வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொம்பு முளைக்கல அப்படின்னாரு ரெண்டு மூணு இடத்துல வந்து நீங்க கேப்டன் ஆயிட்டீங்க நீங்க கேப்டன் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு ஏன் அந்த வார்த்தையை திரும்பி திரும்பி ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல அவ்வளவு பெரிய விஷயமும் இல்ல அதை தேவையில்லாம வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தோணுது அண்ட் இன்னொரு விஷயம் நோட் பண்ண என்னன்னா பாலா எந்த பக்கத்துல நின்னாலும் அந்த பக்கத்துல வந்து சக்ஸஸ் நம்ம எடுத்து வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு சனம் கிட்ட கூட வந்து சனமோட சப்போர்டரா வந்து நின்னு பேசுறாரு ஆனா அனிதா அண்ட் ஆரி வந்து அதை ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாக்குறாங்க மித்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா தாத்தா மேல இருக்க கோவத்துல அதாவது சுரேஷ் மேல இருக்க கோவத்துல தான் அவன் வந்து எதிர்க்க வந்து நின்று பேசுறான்னு சொல்லிட்டு தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க பாலாவும் சொல்றாரு ஆமா அவர் மேல எனக்கு கோவம் அவர் கூட நின்று எனக்கு சப்போர்ட் பண்ண பிடிக்கலாம் அதனால எதிரில போய் நின்று சப்போர்ட் பண்ண அதுல நாளைக்கே வந்து நான் வந்து நடுவில் போய் இன்டர்ஃபியர் ஆனாலும் அன்னைக்கு நீ வந்து சப்போர்ட் பண்ணலையே இன்னைக்கு வந்து நீ வந்து ஏன் சப்போர்ட் பண்ணி பேசுற இன்டர்வியூ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ட சொல்றாங்கன்னா அது என்னால முடியாது தப்புனா தட்டி கே கேப்பன்டா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு பட் அனிதா அண்ட் ஆரி ஏன் வந்து இவ்வளோ ஒரு ஒரு விஷயத்த வந்து இவ்வளவு அலசி துவச்சி ஆராயணுமா அப்படின்னு தெரியல ஏன்னா அவர் வந்து பயங்கரமா ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம டூ ஸ்ட்ராட்டஜி நம்ம த்ரீ ஸ்டாட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க அவர் கூட அவ்வளவு யோசிச்சிருக்க மாட்டாரு போல பாலா வந்து விளையாட்டு போயிட்டாரு நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா சனம் இவ்ளோ லென்தா சொல்றாரு இவ்வளவு லென்தா பாலா வந்து சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற உள்ள மூணு அடிஷ்னல் ஷீட் வாங்கி எழுதுனது அவங்கள தான் சொல்றாங்க பட் இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சொன்னாங்க பாயிண்ட்ல வந்து அந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லி விட்ருவோமே அதனால சொன்னாங்களான்னு தெரியல பட் இன்னமும் எனக்கு வந்து அவங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒன்னா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அர்ச்சனா ரெண்டு போய் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ஃபர்ஸ்ட் போய் என்ன சொன்னாங்கன்னு கடைசியில இந்த இந்த சண்டை இந்த அழுக இதெல்லாம் புரிஞ்சுச்சு ஆனா அந்த ரெண்டாவது போய் என்ன இருந்தாங்க எனக்கும் புரியல அவங்க அவ்வளோ நேரம் சைலண்டா இருந்தாங்க ஏதோ ஒரு விஷயத்துல மட்டும் தான் பயங்கரமாக பிரேக் ஆனாங்க அதுல வந்து நான் முதல்ல அப்படி பார்த்துக்கிட்டேன் பார்த்தது என்னன்னா பாலா ஒரு பாயிண்ட வந்து எடுத்து வந்து நிக்கும்போது போது திடீர்னு எழுந்து அப்படியே கத்திட்டு அவங்க பாட்டு நடந்து போயிடுறாங்க ரியோ வந்து ஏதோ சொல்ல வராரு இல்லமா உனக்கு பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதையும் கத்திட்டு நான் போய் சொல்லல அப்படின்னா ஆக்சுவலி அந்த குரூப்ல யாருமே அவங்க போய் சொன்னதா சொல்லவே இல்ல நீங்க ரெண்டு பொய்யின்னு வந்து நீங்க சொல்றீங்களே அர்ச்சனா சொன்னதுல இல்ல ரெண்டாவது பொய்யின்னு தான் ரொம்ப நேரமா கேட்டுருந்தாங்க ஆனா பாலா எழுந்து ரெண்டாவது பொய் எனக்கு காதுல சொல்லிட்டாங்க ஆனா இப்போ அந்த பொய்ய வந்து இல்லவே இல்லைன்ற மாதிரி சொல்லி அவங்க இப்ப போய் சொன்னாங்க அப்படின்னு சொன்னேதான் இவங்க பர்ஸ்ட் ஆறாங்க கடைசி வரைக்கும் என்ன பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல உங்களுக்கு வந்து பாத்துருந்தீங்க இதெல்லாம் தான் இந்த பொய்யா இருக்கும் அப்படின்னா கீழே தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க அந்த கமெண்ட்டை பார்த்தாச்சும் தெரிஞ்சுக்கிறேன் நான் என்னதான் போய் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஆளாளுக்கு கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா அதுல வந்து ஃபர்ஸ்ட் சனம் வந்து கத்திட்டு போறாங்க ஆனாலும் வந்து சுரேஷ் வந்து ரொம்ப கைண்டா திவ்யோ இந்த பொண்ணு கத்திட்டு போதே வந்து அந்த பொண்ணுக்கு ஸ்ட்ரென்த் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திபுதிபன் பின்னாடியே போறாரு பட் மாதிரி யாருமே என்கிட்ட வராதீங்க யாருமே என்கிட்ட பேசாதீங்க நான் போய் சொல்லவே மாட்டேன் இது வரைக்கும் நான் போய் சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க ரம்யா ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தவங்க அப்படி கத்தனா எல்லாருமே சேர்ந்து கத்துறீங்களேப்பா அப்படின்னு தான் இருந்தது அதுல எல்லாத்தோட மெயின் பாயிண்ட் என்னன்னா ரம்யா இன்னைக்கு வேற லெவல்ல பேசினாங்கன்னா பாத்துக்கோங்களேன் ரொம்ப கியூட்டா சிரிப்பாங்க நைன்டி நைன் பெர்சென்ட் அவங்க சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க அஞ்சு பர்சன்ட் மட்டும் தான் அவங்க வந்து அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்டா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஹவுஸ்ல கல்யாணிச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு வந்து அவங்க பாயிண்ட் டு பாயிண்டா சிரிக்காமலே அப்படி நச்சு எடுத்து வச்சு போனது வந்து எனக்கு ரொம்ப பெருசா இருந்தது அண்ட் அடுத்ததா ஒரு பர்சனல் ஃபீலிங் இந்த இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்த எபிசோட்ல பாத்துட்டு ஆரி வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க பட் யாரு கூட வந்து ஓகே கம்ஃபர்டபுளா பேச தோணுதோ அவங்க கூட பேசுறாங்க அதை ஏன் பேவரேட்டிசம் அப்படி திருப்பி விடுறாங்க அப்படின்னு தெரியல பட் எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆகி ரைஸ் ஆறாங்களோ அப்படின்னு தோணுது அடுத்தது வந்து ஏன் வந்து சுரேஷோ அர்ச்சனாவோ எது பேசினாலும் வந்து அதோட ஆப்போசிட் வெர்ஷன் தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து சுரேஷ் கிட்டையும் அர்ச்சனா கிட்டே தான் பயங்கரமா லவ்வா அப்படி வந்தோடனே கட்டி பிடிச்சாங்க ஹே 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 அப்படின்லாம் சொன்னாங்க பட் ரெண்டாவது நாளே வந்து அப்படியே ஆப்போசிட்டா அப்படியே நீங்க என்ன பேசினாலும் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க அது ஏன் தெரியல இன்டென்ஷனலாக அப்படிதான் இருக்கா இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அது அன்சீனுக்கு போயிடுச்சா அப்படின்னு தெரியல பட் இதுதான் நான் நோட்டீஸ் பண்ணேன் ஆனால் எல்லாத்தோட டாப் பாயிண்ட்டாக எனக்கு ஒரு ஒரு விஷயம் தோணுச்சு என்னன்னா அனிதா வந்து அவளை கத்தி சுரேஷ் கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்களே அது கரெக்டுன்னு தோணுச்சு அவளையே ஏன் நீங்கள் பேசவே விட மாட்டேன்றீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க ஆமால் கடைசி வரைக்கும் சனம் பேசவே விடலையே சனம் பேச வந்ததை வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி இதுவாக இருக்கலாம் அதுவாக இருக்கலாம் அப்படிதான் சொன்னாங்க ஆனால் அவங்க பாயிண்டாக பேச வரும்போது அது யாருமே வந்து காது குத்து கேட்க அதுதான் நான் ரியலைஸ் பண்ணேன் அவங்க பேசுனதுலாம் என்னன்னா அஃபண்ட் தான் பண்ணாங்க பேசுங்க செஞ்சுக்கோங்க சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு பாலாவோட அந்த இந்த ஃபீமேல் வருஷனாக தான் பார்த்தேன் பட் ஒரிஜினல் பாயிண்ட் அப்படி எடுத்து வைக்கும் எல்லாமே சேர்ந்து கும்பலாக நின்றுன்னு இல்லை இல்லை நீ எப்படி பேசுவேன் அந்த மாதிரி பேசுகிறேன் இந்த மாதிரி ஏன் பேசுகிறோன்னு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி அடி பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க எல்லாத்தையும் ஒத்துப்பேன் சரி ஓகே எல்லாரும் வாதாடுறாங்க அது ஒரு டாஸ்க்கா எடுத்து பயங்கர வாலண்டியா எடுத்து பண்றாங்க எல்லாமே ஓகே ஆனா இன்னைக்கு ஜித்தன் ரமேஷ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க யார் என்ன பேசினாலும் அவ்வளோ ரசிச்சு சிரிச்சுக்கிட்டே வேற பார்த்தாங்க அதுதான் என்னால தயங்க முடியல யாராவது ஒருத்தருக்காவது வந்து நின்று பேசி இருந்திருக்கலாம் புரியவே புரியாத மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு தான் லைட்டா எனக்கு கொஞ்சம் யோசனையா இருந்தது இவர் வந்து வாலண்டியா வந்து இல்ல வேண்டாம் நம்ம கவனிப்போம் உட்காந்து கவனித்தா மட்டும் ஆடியன்ஸா மட்டும் இருந்துட்டா ஓகே அப்படின்னு நினைக்கிறாரா இல்லை என்னன்னு தான் புரியல

ஒரே ஒரு கொஸ்டின் அந்த ப்ரோமோ எடிட் பண்றாங்களா உங்களுக்கு சனம் அழுதாத காமிக்கல அனிதா கத்துனத காமிக்கல இந்த மாதிரி மேஜர் விஷயத்தெல்லாம் ப்ரோமோல காமிக்காம சிவானி பாலா ஸ்லோ மோஷன்ல நடந்து போடுறது இதெல்லாம் வந்து காமிச்சிங்களே இவ்வளவு பெரிய சண்டை நடக்கும் போது எங்க காமிக்கல